ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அனலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ அப்டேட் என்னன்னா, நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் studio.youtube.com அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத சேனல் லோகோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். டிஃபால்ட்டாக டேஷ்போர்டில் இருக்கலாம். ஸோ அதில் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேஜ் இதாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு பேஜில் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது டாப் ஜியோகிராஃபிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்தியா அப்படிங்கிறது எனக்கு மோஸ்ட்டாக பார்த்த வியூவர்ஸில் வந்து இருக்குது. ஏன்னா நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து அந்த மாதிரி இந்தியாவில் உள்ள அதிகமான வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரீஜினல் கண்டென்ட் அப்படிங்கிறதால தமிழ் வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ணுறதால, ஸோ குறிப்பிட்ட அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை சி மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியோகிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணவொடனே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த அப்டேட்டையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகுது, அதாவது இந்தியா அண்ட் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. மோஸ்ட்டாக இந்தியா அப்படின்ட்டு இருக்குது. பட் இதில் வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அந்த பாக்ஸை டிக் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை, லைக் வந்து இப்படி இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுது. அதாவது என்னென்ன ஸ்டேட்ஸில் உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கல. அதில் அதிகமாக வந்து எனக்கு தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வந்து வீடியோ கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் லாங்குவேஜில் அப்படிங்கிறதால தமிழ்நாட்டில் இருந்தால் அதிகமான வியூஸ் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டீட்டெயிலாக பார்க்கலாம், வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளோ வந்திருக்கு, வாட்ச் டைம் எனக்கு அவர்ஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அதுக்கு கீழே கர்நாடகா அதுக்கடுத்த ஸ்டேஜில் இருக்குது, அதுக்கடுத்தது கேரளா, அதுக்கடுத்தது தெலுங்கானா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது, நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. இதில் நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளே போக முடியாது, அப்படி போனால் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஷோ பண்ணும். பட் அந்த மாதிரி இப்போதைக்கு அப்டேட்டும் இல்லை. பட் இந்த ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த ஒரு உள்ள ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும், எந்தெந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து வந்திருக்குது. ஜியோகிராஃபியில் போயிட்டு இந்தியாவில் போயிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாமே ஷோ பண்ணுது. ஸோ நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும், லைக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரெண்டாவது என்னவாக இருக்குது, ஏன்னா மேஜராக நமக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும், அதுலேயும் இங்கிலீஷ் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எது வருது அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் உள்ள வியூவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜியோகிராஃபியில் இப்போ வந்து தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இதை மாதிரி நீங்கள் ஹிந்தி வீடியோஸ் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து மகாராஷ்டிரா இல்லைனா டெல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாம். ஸோ அது போக நீங்கள் வந்து கன்னடத்தில் மேக் பண்ணுறீங்க இல்லைனா மலையாளத்தில் மேக் பண்ணுறீங்கன்னா கேரளாவில் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே மாறும். அது எல்லாமே அனலிட்டிக்ஸ், உங்களுடைய வியூவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, யார் யார் எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஸ்டேட் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நீங்களும் ஒத்துக்கிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்திருக்குது, இது நல்லாவே இருக்குது. பட் இந்த ஒரு அப்டேட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்தால் எப்படி இருக்கும், கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஆசை இருக்குது. வந்தால் எப்படி இருக்கும்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் நம்ம வந்து டாப் ஜியோகிராஃபிஸை செக் பண்ணும்போது. பட் அதில் வந்து இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளேயும் ஸ்டேட்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்மெண்ட்ஸ் வந்து இல்லைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வேண்டிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோ கைஸ் ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பை, சி யூ. சில நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.